ஹாய், நம்மள நிறைய பேர் நியூ டாக்ஸ் ரெஜிம் ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் இந்த இடையில வந்து இதுக்கு இடையில மாட்டிக்கிட்டு ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ல நம்மள நிறைய பேர் இருக்கோம். பிகாஸ் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒவ்வொரு பட்ஜெட்லையும் இந்த டாக்ஸ் இன்கம் எஸ்பெஷலி இன்கம் டாக்ஸில் வந்து நிறையா சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டே இருக்காங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக கூட இந்த நியூ டாக்ஸ் ரெஜிம்லையும் ஓல்டு டாக்ஸ் ரெஜிம்லையும் ஒரு சேஞ்ச் மேஜர் சேஞ்சுன்னு தான் சொல்லணும், அதை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ எல்லாத்துக்குமே ஒரு கன்ஃபியூஷன், அதாவது நியூ டாக்ஸ் ரெஜிமுக்கு போகிறதா இல்லை ஓல்டு டாக்ஸ் ரெஜிமுக்கு போகிறதா, அப்படி இல்லை அப்படின்னா எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஸ்ட்ரீம்லைனாக வச்சுக்கிறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் தான் இப்போ எல்லாருக்கும். அண்ட் பேசிக்கலி புதுசாக சேலரிடு கிளாஸுக்குள்ளே வர்றவங்க, அதாவது ஃபர்ஸ்ட் டைமாக ஜாபை எடுத்து ஒரு சேலரிடு எம்ப்ளாயியாக வர்றவங்களுக்கு ரியலாக ஒரு பெரிய டவுட் இருக்க தான் செய்யுது எந்த டாக்ஸ் ரெஜிமுக்கு கீழே போகிறதுன்னு. அண்ட் அதே மாதிரி இப்போ அடுத்த ஃபினான்ஷியல் இயரும் தொடங்கியாச்சு, அதாவது ஏப்ரல் 2023 டு மார்ச் 2024 இது அடுத்த ஃபினான்ஷியல் இயர். இந்த ஃபினான்ஷியல் இயரும் தொடங்கியாச்சு. அண்ட் இதுக்கு முன்னாடி இருந்த ஃபினான்ஷியல் இயர், அதாவது ஏப்ரல் 2022 டு மார்ச் 2023 இந்த ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சிருச்சு. இதுக்கு இப்போ ஐடிஆர் ஃபைல் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்குது. அண்ட் அடுத்த ஃபினான்ஷியல் இயருக்கு எப்படி அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறது அப்படிங்கிற குழப்பம் தான் அஸ் ஆஃப் நவ் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இந்த நியூ டாக்ஸ் ரெஜிம் ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் இதுக்கு இடையில உள்ள ஒரு சின்ன சின்ன குழப்பங்களை தான் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அண்ட் அதோடு இல்லாமல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பிளான் என்ன, டவுன் இன் த லைன் ஒரு 5 to 10 இயர்ஸில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த டாக்ஸ் ரெஜிம்ஸ்லாம் என்ன பிளான் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் தான் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு காந்தி டாக்ஸ். இப்போ இதுவரைக்கும் எப்படி இருந்தது, ஃபார் எக்ஸாம்பிள் இதுவரைக்கும் போகலைன்னா கூட இதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் இயர், அதாவது ஏப்ரல் 2022 மார்ச் 2023 இப்போ முடிஞ்சிருக்க ஃபினான்ஷியல் இயரில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயர்லேயே ஆல்ரெடி இந்த நியூ டாக்ஸ் ரெஜிம் ஓல்டு டாக்ஸ் ரெஜிம்லாம் வந்துருச்சு. ஸோ இதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இதில் எந்த டாக்ஸ் ரெஜிமுக்குள்ளே நீங்கள் போக போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் சூஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்திருக்கும். ஆனால் என்ன ஒரு ஆப்ஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வச்சுருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் இனிஷியலாக ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து நியூ டாக்ஸ் ரெஜியூமா இல்லை ஓல்டு டாக்ஸ் ரெஜியூமா எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஐடிஆர் ஃபைல் பண்ண வேண்டியது வரும், அதாவது அந்த ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சு அடுத்த ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆகும்போது முந்தின ஃபினான்ஷியல் இயருக்கு நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணுவீங்க, இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ்னு சொல்லுவாங்க. இது ஃபைல் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது நீங்கள் நியூ டாக்ஸ் ரெஜிமுக்கு கீழேயும் ஃபைல் பண்ணிக்கலாம் இல்லை ஓல்டு டாக்ஸ் ரெஜிமுக்கு கீழேயும் ஃபைல் பண்ணிக்கலாம். அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டெக்ளரேஷனை எதில் வச்சுருந்தாலும் சரி ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது உங்களால் அதை சேஞ்ச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஓல்டு டாக்ஸ் ரெஜிம்னு வைக்கிறீங்கன்னு வச்சுப்போம். ஓல்டு டாக்ஸ் ரெஜிம்னு வச்சுட்டு நீங்கள் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் டெக்ளரேஷனும் கொடுக்காமல் இருக்கீங்க. பிகாஸ் ஓல்டு டாக்ஸ் ரெஜிமை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் என்னென்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத போர்ட்டலில் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பிக்கும் போதே. பிகாஸ் இந்த என்டையர் ஃபினான்ஷியல் இயர்லையும் நான் இந்த மாதிரி தான் என் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்ட்ரீம்லைன் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஓல்டு டாக்ஸ் ரெஜிமை சூஸ் பண்ணால் நீங்களே டிக்ளேர் பண்ணணும் வாலண்டியராக வந்து. ஸோ அந்த ஃபினான்ஷியல் இயர் எண்டு முடிஞ்சு நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது அந்த ஐடிஆர் ஃபைல் பண்ணுற டைமில் அதை அசஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியெல்லாம் நான் இந்த ஃபினான்ஷியல் இயரில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி நீங்கள் ஓல்டு டாக்ஸ் ரெஜிமை சூஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் நீங்கள் ப்ராப்பராக சப்மிட் பண்ணி ஐடிஆர் ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன். அதே இது நீங்கள் ஓல்டு டாக்ஸ் ரெஜிம்னு சூஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டே டெக்ளேர் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஸோ நீங்கள் அப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓல்டு டாக்ஸ் ரெஜிமுக்கு கீழே எவ்வளோ டாக்ஸ் பிடிக்கணுமோ அதை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பிடிச்சிருவாங்க. பிகாஸ் நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டெக்ளேர் பண்ணி கணக்கில் காட்டலை. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன தான் ஓல்டு டாக்ஸ் ரெஜிமை சூஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு என்ன எக்ஸம்ஷன் வேணும், நீங்கள் என்ன மாதிரியான இதில் இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் எக்ஸம்ஷன்ஸை வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் டெக்ளேர் பண்ணாமல் விட்டதால் உங்களுக்கு வழக்கமாக பிடிக்கிற மாதிரி டாக்ஸ் ரேட்டில் உங்களோட டாக்ஸ் எல்லாம் பிடிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் ஐடிஆர் ஃபைல் பண்ண வேண்டியது வரும்போது உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ஃபினான்ஷியல் இயரில் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் காட்டி ஓல்டு டாக்ஸ் ரெஜிம்லேயே உங்களோட ஐடிஆரை ஃபைல் பண்ணி அதிகமாக டாக்ஸ் பிடிச்சிருப்பாங்க, அதை நீங்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து திருப்பி கேட்டு வாங்கிடலாம்.
அதாவது நான் வந்து அந்த டைமில் பண்ணலை, என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டை டெக்ளேர் பண்ணலை, பட் இப்போ நான் டெக்ளேர் பண்ணதுக்கான எல்லா ப்ரூஃபையும் வச்சுருக்கேன், ஸோ என்கிட்ட இருந்து பிடிச்ச டேக்ஸை என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு நீங்கள் கேட்டு வாங்க முடியும். இப்படி இல்லை, நீங்கள் ஓல்டு டேக்ஸ் ரெஜிமை சூஸ் பண்ணியிருக்கீங்க, ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் டெக்ளரேஷனும் நீங்கள் பண்ணலை, அண்ட் ஃபினான்ஷியல் இயர் முடியும் போது ஆக்சுவலாக நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணலை. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் ஐடிஆர் ஃபைல் பண்ணால் அதுக்கான ப்ரூஃப் எதுவுமே உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் நியூ டேக்ஸ் ரெஜிமையை சூஸ் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டெக்ளரேஷனை வந்து பெருசாக காட்ட வேண்டிய சூழ்நிலை கிடையாது நியூ டேக்ஸ் டெக்ளரேஷன்னா, ஆனால் அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் நியூ டேக்ஸ் டெக்ளரேஷனை கூட நியூ டேக்ஸ் ரெஜிமுக்கு கீழே கூட உங்கள் இன்கம் டேக்ஸை ஐடிஆர் ரிட்டர்னை ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. இந்த நியூ டேக்ஸ் ரெஜிமில் என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணுறதில்ல அப்படி நீங்கள் ஒரு பர்சனாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நியூ டேக்ஸ் ரெஜிமை சூஸ் பண்ணிக்கோங்கன்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஃபினான்ஷியல் இயருக்கு முன்னாடியே இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டாங்க. ஐ திங்க் 2021லேயே இந்த நியூ டேக்ஸ் ரெஜிம் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம்ங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நியூ டேக்ஸ் ரெஜிமை சூஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் ஓப்பனாக சொல்லிட்டீங்க நான் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலை, எனக்கு நீங்கள் எந்த எக்ஸம்ஷன்ஸும் கொடுக்க வேண்டாம்னு நீங்கள் ஓப்பனாகவே சொல்லிட்டீங்க. ஸோ உங்களுக்கு டேக்ஸ் ரேட்டை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கம்மியாக பிடிப்பாங்க, அதனால் உங்களோட இன்ஹேண்ட் சேலரி அதிகமாகும். ஸோ நீங்கள் ஓல்டு டேக்ஸ் ரெஜிமை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நியூ டேக்ஸ் ரெஜிமோட டேக்ஸ் ரேட்டுக்கும் ஓல்டு டேக்ஸ் ரெஜிமோட டேக்ஸ் ரேட்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஸ்லைட் டிஃப்ரென்ஸ். அதாவது ஓல்டு டேக்ஸ் ரெஜிமோட டேக்ஸ் ரேட்டு நியூ டேக்ஸ் ரெஜிமோட டேக்ஸ் ரேட்டை விட ஸ்லைட்லி ஹையர் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ண போகிறீங்க இல்லை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் ஓல்டு டேக்ஸ் ரெஜிமுக்கு கீழே நிறைய எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு, அதாவது 80C, 80D இந்த மாதிரி நிறைய எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. பட் நியூ டேக்ஸ் ரெஜிமுக்கு கீழே எந்த எக்ஸம்ஷனும் கிடையாது. ஸோ நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லை அப்படின்னா நீங்கள் நியூ டேக்ஸ் ரெஜிமை சூஸ் பண்ணிடுவீங்க, உங்களுக்கு டேக்ஸ் ரேட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கம்மியாக வச்சுருப்பாங்க, ஸோ உங்களோட இன்ஹேண்ட் சேலரி அதிகமாகும். ஸோ இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் நடந்த சேஞ்ச் என்ன அப்படின்னா, புதுசாக சேலரிடு கிளாஸாக உள்ளே வர்றாங்க, அவங்க மோஸ்ட்டாக வந்த உடனே அவங்க எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நியூ டேக்ஸ் ரெஜிம் இருந்தால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கன்சிடர் பண்ணி எந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் பண்ணும்போதும், அதாவது ஏப்ரல் மந்தில் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் நீங்கள் இதெல்லாம் சேலரிடு கிளாஸாக இருக்கும்போது. ஸோ பிஸ்னஸ் பீப்புளுக்கு அது தனி, நான் இப்போ அதை பற்றி பேசலை, ஒன்லி ஃபார் சேலரிடு எம்ப்ளாயீஸ். நீங்கள் எங்கெங்கெல்லாம் சேலரி வாங்குகிற எம்ப்ளாயியாக இருக்கீங்களோ அங்கெல்லாம் இது பொருந்தும். ஸோ நீங்கள் வந்து இப்போ இந்த பட்ஜெட் படி என்னவா ஆயிருக்கு அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் பண்ணும்போதும் நீங்கள் எந்த டேக்ஸ் ரெஜிமுக்கு கீழே வரப்போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் எய்தர் நியூ டேக்ஸ் ரெஜிமையோ இல்லை ஓல்டு டேக்ஸ் ரெஜிமையோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஓல்டு டேக்ஸ் ரெஜிமை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த ஃபினான்ஷியல் இயர், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபினான்ஷியல் இயரை வச்சே சொல்கிறேன். ஸோ ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல் 2023லேருந்து மார்ச் 2024 வரைக்கும் இப்போ உங்களுக்கு இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த வரப்போகிற ஃபினான்ஷியல் இயரில் ஓல்டு டேக்ஸ் ரெஜிமுக்கு கீழே வரப்போகிறீங்களா இல்லை நியூ டேக்ஸ் ரெஜிமுக்கு கீழே வரப்போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க. ஸோ நீங்கள் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம்னு சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, உடனடியாக உங்ககிட்ட இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு நீ எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பிளான் பண்ணியிருக்க அப்படிங்கிறத எங்ககிட்ட சொல்லு அப்படின்னு அந்த போர்ட்டலில் கேட்கும். ஸோ அதில் என்ன இருக்கும் எஸ்பெஷலி அப்படின்னா, நீங்கள் 80C கீழே என்ன பண்ண போகிறீங்க, 80D கீழே என்ன பண்ண போகிறீங்க அந்த மாதிரி கேட்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஓல்டு டேக்ஸ் ரெஜிமை இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை டெக்ளேர் பண்ணணும். அதாவது இந்த என்டையர் ஃபினான்ஷியல் இயருக்கும் நீங்கள் எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 80C கீழே எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு இதுக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு மேக்ஸிமம் அமௌண்ட்டை வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மேக்ஸிமம் அமௌண்ட்டுக்கு மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸம்ஷன்ஸ் கிடையாது. கரெக்டாக நீங்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொன்ன அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு எக்ஸம்ஷன்ஸை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம்னு இருக்குது, NPS. ஸோ இந்த NPSல நீங்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்கிறபடி 150,000 வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த 150,000 எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு ரூல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வச்சுருக்காங்க. பட் நீங்கள் வந்து அந்த ஃபினான்ஷியல் இயருக்கு ஒருவேளை 160,000 NPSல இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான டேக்ஸ் எக்ஸம்ஷன் 150,000 வரைக்கும் தான் கிடைக்கும். அந்த எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பண்ண போகிற 10,000 இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து எந்த டேக்ஸ் எக்ஸம்ஷனும் கிடைக்காது. ஸோ இதுதான் இந்த ரூல். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒவ்வொரு மேக்ஸிமம் அமௌண்ட்டு வச்சுருப்பாங்க, நீங்கள் டெக்ளேர் பண்ணணும் அதில் எவ்வளோ தூரம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு.
ஃபார் எக்ஸாம்பிள் என்பிஎஸ்ல எவ்வளோ பண்ண போறீங்க, உங்களோட பென்ஷன் ஃபண்டில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, தென் பிபிஎஃப்ல எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, தென் டாக்ஸ் சேவிங் மியூச்சுவல் ஃபண்டில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, தென் கிசான் விகாஸ் பத்ரால எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, தென் சுகன்யா சம்ருதி யோஜனாவில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு சில ஸ்கீம்ஸ் இருக்கு, லைஃப் இன்சூரன்ஸில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, இந்த மாதிரியெல்லாம் உங்ககிட்ட க்வெஸ்சன் கேட்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த மேக்ஸிமம் அமௌண்ட்டுக்கு உங்களால் எவ்வளோ முடியும் நீங்கள் தான் பிளான் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் மாதம் 5000 ரூபா பிபிஎஃப்ல போட போகிறேன் நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா 12 மாதம் இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு 12x5000 அப்படின்னு வந்தால் 60000 ரூபா வரும். ஸோ கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு பிபிஎஃப்ல வந்து நீங்கள் 150000 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், அதுக்கு நீங்கள் எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் 60000 தான் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் அந்த எக்ஸம்ஷனை வாங்குறதுக்கு தகுதியான நபர் தான். ஒருவேளை நீங்கள் பிபிஎஃப்ல 150000 ரூபாய்க்கு மேலே இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு முதல் 150000த்துக்கு மட்டும்தான் எக்ஸம்ஷன் கிடைக்கும். ஸோ இதுதான். அண்ட் இதை மாதிரி நிறைய எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஹவுசிங் லோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த லோனுக்கும் நீங்கள் வந்து எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம். தென் லீவ் ட்ராவல் அலவன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம். தென் ஹெச்ஆர்ஏ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஹவுஸ் ரெண்ட் எங்கேயாவது வாடகைக்கு இருக்கீங்கன்னா அதை காட்டியும் எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது இந்த எக்ஸம்ஷன்ஸுக்கெல்லாம். இதெல்லாம் நீங்கள் எங்கே டெக்ளேர் பண்ணி பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஓல்டு டேக்ஸ் ரெஜிமை சூஸ் பண்ணால் தான் இதெல்லாம் நடக்கும். தென் ஒருவேளை நீங்கள் நியூ டேக்ஸ் ரெஜிமை சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸும் உங்களுக்கு கிடையாது. பிகாஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணலை. மோஸ்ட்டாக நான் யாருக்கு சொல்ல வரேன்னா ஃபஸ்ட் டைமாக சேலரி வாங்க போகிற எம்ப்ளாயி, அதாவது முதன் முதல்ல காலேஜ் முடிச்சு நான் ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகியிருக்கேன், நான் வேலையை ஆரம்பிக்க போகிறேன், அவங்க வந்து எடுத்த உடனே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட்லாம் அவங்களுக்கு வராது. பட் இந்த ஜென்ரேஷன் கொஞ்சம் அதில் மாறுபட்டு தான் இருக்காங்க, இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி யாராவது இருப்பீங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து ட்ரெடிஷ்னல் ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நான் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறதையோ இல்லைன்னா நான் இந்த மாதிரி கவர்மெண்ட்டோட கிசான் விகாஸ் பத்ரா, லைஃப் இன்சூரன்ஸ் இதில் எல்லாம் நான் வந்து போட போகிறது கிடையாது, நான் வந்து ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களும் ஒரு சில பேர் இன்னமும் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் செட் ஆகாது. ஏன்னா அவங்க நியூ டேக்ஸ் ரெஜிமை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எந்த விதமான எக்ஸம்ஷனும் கேட்க போகிறது கிடையாது. ஏன்னா நான் எதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணலை அப்படிங்கிறதான் அவங்களோட தம்பு ரூல். ஸோ அது மூலமாக அவங்களுக்கு டேக்ஸ் ரேட் கம்மியாகும், எவ்ரி மந்த் இன்ஹேண்ட் சேலரி அதிகமாக வரும். ஸோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இப்போ நீங்கள் அந்த ஏப்ரல் எண்டுக்குள்ளே டெக்ளேர் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பீங்க. ஸோ இஃப் யூ ஆர் இன்வெஸ்டிங் தென் நீங்கள் வந்து ஓல்டு டேக்ஸ் ரெஜிமை சூஸ் பண்ணுங்கள். பட் நீங்கள் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணலை, பண்ணுறதுக்கான ஐடியாவும் இல்லை வரப்போகிற ஃபினான்ஷியல் இயரில் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நியூ டேக்ஸ் ரெஜிமை சூஸ் பண்ணலாம். நீங்கள் ரெண்டில் எதையுமே சூஸ் பண்ணாமல் விட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா ஏப்ரல் வரைக்கும் தான் மோஸ்ட்டாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டைம் கொடுப்பாங்க. இது அந்தந்த கம்பெனிஸ் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க, உங்களோட டேக்ஸ் ரெஜிமை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் வரப்போகிற ஃபினான்ஷியல் இயருக்குன்னு சொல்லி அந்தந்த கம்பெனிஸ் உங்களுக்கு ஹெச்ஆர் மூலமாக கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து எதையுமே சூஸ் பண்ணாமல் விடுறீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் படி ரூல் என்னென்னா நீங்கள் நியூ டேக்ஸ் ரெஜிமுக்கு கீழே போயிடுவீங்க. நீங்கள் ஓல்டு டேக்ஸ் நியூ டேக்ஸ் ரெண்டையும் செலக்ட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கீங்கன்னா உங்களை நியூ டேக்ஸ் ரெஜிமுக்கு கீழே கொண்டு வந்து உங்களோட டேக்ஸ் ரேட்டை கம்மி பண்ணி உங்களோட இன்னர் சேலரி அதிகமாக வர்ற மாதிரி பண்ணிடுவாங்க. பட் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது எப்போ அப்படின்னா நீங்கள் இந்த என்டையர் ஃபினான்ஷியல் இயரையும் முடிச்சுட்டு அடுத்த வருஷம் மார்ச் 2024 முடித்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு ஐடிஆர் ஃபைல் பண்ண கிளம்புவீங்க. அப்படி கிளம்பும்போது நீங்கள் எய்தர் நீங்கள் போட்ட ஓல்டு டேக்ஸ் ரெஜிமை நியூ டேக்ஸ் ரெஜிமாக மாற்றியும் ஐடிஆர் ஃபைல் பண்ணலாம், இல்லை நீங்கள் போட்டு வச்சுருந்த நியூ டேக்ஸ் ரெஜிமை ஓல்டு டேக்ஸ் ரெஜிம்னு மாற்றி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரூஃப் எல்லாம் காட்டி நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ உள்ள பட்ஜெட் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பேசிக்காக இதுதான் இந்த நியூ டேக்ஸ் ரெஜிம் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம்ங்கிற டிஃப்ரென்சியேஷன். அண்ட் நான் சொன்னபடி யார் ஓல்டு டேக்ஸ் ரெஜிமை சூஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும், யார் நியூ டேக்ஸ் ரெஜிமை சூஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொன்னேன். ஸோ உங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இருந்ததுன்னா கோ ஃபார் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம், உங்ககிட்ட எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை அப்படின்னா கோ ஃபார் நியூ டேக்ஸ் ரெஜிம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். பட் நீங்கள் உங்களோட நீங்கள் யாராவது ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கூட கான்டாக்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது. ஸோ நீங்கள் பெட்டர் உங்களோட சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டையும் கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் அதை டிசைட் பண்ணிக்கலாம் ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது, உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது ஓகே. பட் இப்போ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ண போகிறது, இது வரைக்கும் நான் சொன்னது ஒரு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறவங்களுக்கோ இல்லைனா நியூ டேக்ஸ் ரெஜிம் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம்னா என்ன அப்படின்னு கன்ஃபியூஷன் இருக்கவங்களுக்கோ சொன்னேன்.
பட் நம்ம வீடியோவோட நோக்கம் அது கிடையாது. ஆக்சுவலாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பிளான் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பிளான் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பிளானில் இருக்காங்கன்னா, இந்த ஓல்டு டேக்ஸ் ரெஜிமை வந்து ஃபேஸ் அவுட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு பிளானில் இருக்காங்க. ஸோ டவுன் இன் த லைன் ஒரு 5 to 10 இயர்ஸில் இந்த ஓல்டு டேக்ஸ் ரெஜிமே இனி இருக்காது. ஸோ எல்லாருமே நியூ டேக்ஸ் ரெஜிமுக்கு தான் வருவாங்க. ஸோ அப்படின்னா என்ன பிளான் பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னா, இனிமேல் சேவ் பண்ண வேண்டியது உங்களோட தனிப்பட்ட கடமை, அதுக்கு வந்து இனிமேல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து எந்த எக்ஸம்ஷனும் எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், மோஸ்ட்டாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போய் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதிகமாக டேக்ஸ் பிடிக்கிறாங்க, ஸோ அந்த டேக்ஸை குறைக்கிறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் டேக்ஸ் சேவிங் மியூச்சுவல் ஃபண்டில் போடுவாங்க. அண்டு பர்பஸாக வீடு வாங்கி, ஹவுசிங் லோனில் வீடு வாங்கி அந்த லோனை கட்ட ஆரம்பிப்பாங்க. அண்ட் தென் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ஒன் அண்ட் ஒன்லி டேக்ஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காக பண்ணுவாங்க. ஸோ இதைத்தான் இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபேஸ் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதாவது டேக்ஸிலிருந்து தப்பிக்கிறதுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், உங்களுக்கு உண்மையிலே தேவை, உங்களுக்கு உண்மையிலே டேர்ம் இன்சூரன்ஸ் போடணும்னு அவசியம் இருக்குன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு உண்மையிலே ஹெல்த் இன்சூரன்ஸ் போடணும்னு தோணுதுன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுங்க, உங்களுக்கு ரியலாகவே என்பிஎஸ்ல போடணும்னு தோணுச்சுன்னா போடுங்க, பிபிஎஃப்ல போடணும்னு தோணுச்சுன்னா போடுங்க, இல்லை சுகன்யா சமிருத்தி யோஜனாவில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா பண்ணுங்கள். ஆனால் இப்படி பண்ணுறதுக்கெல்லாம் எங்கள் கிட்ட எக்ஸம்ஷன் கேட்டு வராதிங்க அப்படிங்கிறது தான். இப்போ இதெல்லாம் நடக்கலை. ஸோ அதை தான் நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது. அஸ் ஆஃப் நோ ஓல்டு டேக்ஸ் ரெஜிமும் இருக்குது, நியூ டேக்ஸ் ரெஜிமும் இருக்குது. நான் சொல்கிறது டவுன் இன் த லைன் ஒரு 5 to 10 இயர்ஸில் இது நடக்கும். அதாவது ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் போய் ஒரே ரெஜிமாக இருக்கும், யார் வேணால் சேவ் பண்ணிக்கலாம், ஆனால் சேவ் பண்ணுறதுக்கு எக்ஸம்ஷன் கவர்மெண்ட் கொடுக்க மாட்டேன் டேக்ஸிலிருந்து அப்படிங்கிறது தான். ஸோ நான் சொன்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாதவங்க அப்படின்னா அவங்களுக்கு நார்மல் ஃபார்ம் இருக்குது. அதாவது நீங்கள் உங்களோட பணத்தை ஏதோ ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு கூட நீங்கள் சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கோல்டில் தங்க காயினாக வாங்கியோ இல்லை நகை வாங்கியோ நீங்கள், அதுவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். நீங்கள் வந்து போய் ஷேர் மார்க்கெட்லேயோ மியூச்சுவல் ஃபண்டுலேயோ இல்லை இப்படி போடுறது தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு கிடையாது. ஸோ ட்ரெடிஷ்னல் ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது. அதாவது கோல்டு வாங்கி வைக்கிறது, இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கிறது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில், அப்படி இல்லைன்னா பணத்தை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு சேர்த்து சேர்த்து அதை ஃபிக்ஸட் டெபாசிட்டாக மாற்றுறது, ஆர்டி போடுறது, இதெல்லாம் நார்மல் ட்ரெடிஷ்னல் ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ இதை பண்ணுறவங்க இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ இந்த இதை பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் டேக்ஸ் சேவிங் ஃபண்டு போட்டாலும் சரி, இந்த மாதிரி மாடர்ன் வேஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, இனி எங்ககிட்ட எக்ஸம்ஷன் எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட நோக்கம். ஸோ நீங்கள் உண்மையிலே தங்குறதுக்கு வீடு வேணும்னா வாங்குங்க, இல்லை ரெண்டாவது வீடு வாங்கி வைக்கணும்னா வாங்குங்க, ஆனால் டேக்ஸிலிருந்து தப்பிக்கிறதுக்காக நான் ஹவுசிங் லோன் போட்டு ஒரு வீடு வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தான் யோசிச்சுக்கணும் அதை அப்படிங்கிறது தான் இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோடது. ஸோ இதுவரைக்கும் பண்ணவங்க வேறு, இதுவரைக்கும் டேக்ஸுக்காக இன்வெஸ்ட் பண்ணவங்கள்லாம் அவங்க இந்த இதுக்குள்ளே எவ்வளோ தூரம் வர முடியுமோ அவ்வளோ தூரம் வருவாங்க, ஓல்டு டேக்ஸ் ரெஜிமை யூஸ் பண்ணி அவங்களுக்கான எக்ஸம்ஷனை கிளைம் பண்ணுவாங்க. பட் எப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஓல்டு டேக்ஸ் ரெஜிமை ஃபேஸ் அவுட் பண்ணுறாங்களோ இவங்களுக்கெல்லாம் எந்த அட்வான்டேஜும் கிடையாது. பட் இனிமே இந்த செகண்ட்லேருந்து நீங்கள் முடிவெடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தான் இதுக்கு கரெக்டான ஆள். அதாவது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் உண்மையிலே தேவை அப்படின்னா நீங்கள் இதில் எல்லாம் போட்டு எந்த எக்ஸம்ஷனையும் கவர்மெண்ட் கிட்டேருந்து எதிர்பார்க்காதீங்க, கிடைக்கிறத வாங்கிக்கோங்க. அஸ் ஆஃப் நோ ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் இருக்குது, அது மூலமாக நீங்கள் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டை டெக்ளேர் பண்ணி உங்களோட எக்ஸம்ஷனை வாங்கிக்கோங்க. பட் ஃப்யூச்சரில் அது இல்லாமலும் போகும். அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைக்காக தான் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருந்தால் ஓகே தான். இல்லை நான் சொன்ன மாதிரி ட்ரெடிஷ்னல் ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போகிறீங்க அப்படின்னா தாராளமாக நியூ டேக்ஸ் ரெஜிமில் போயிருங்க. பட் ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னா ஒரே டேக்ஸ் ரெஜிம் தான் இருக்கும், எந்த எக்ஸம்ஷன்ஸும் கிடையாது. பிகாஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சேவ் பண்ண வேண்டியது தனி மனிதனோட கடமை, இனிமேல் நாங்கள் உங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்க மாட்டோம், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் தான் வைஸாக சூஸ் பண்ணி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பிளான் பண்ணணும். அண்ட் இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டெக்ளரேஷனை கம்ப்ளீட் பண்ணி முடிங்க, எதர் ஓல்டு டேக்ஸ் ஆர் நியூ டேக்ஸ், அண்ட் ப்ராப்பராக உங்களோட ஃப்யூச்சரையும் பிளான் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி. அண்ட் இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ஃபைனலாக ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட இருந்து கிடைக்கிற ஒப்பீனியன் தான் ஃபுல் ப்ரூஃபான ஒப்பீனியன். ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி. வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட, மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.